ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டைனி டாட் ரீடர்ஸ். ஐம் சுகன்யா. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தட் இஸ் ஒரு என்சைக்ளோபீடியா டைப் ஆஃப் புக்ஸு. ஸோ இது வந்து டிஸ்னியோட ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ். இதில் வந்து சீரீஸில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிற புக்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்ஸ் வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5+ ஏஜ்க்கு அப்புறம் இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன மினி என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கும். இதில் எல்லா புக்ஸுமே நல்ல கண்டிஷனில் நியூ புக்ஸாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மார்வல்ஸ் ஆஃப் சயின்ஸு, வண்டர்ஸ் ஆஃப் த சீ, ஃப்ரம் ஸ்டோன் ஏஜ் டு ஸ்பேஸ் ஏஜ், ஸ்போர்ட்டு, சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்டு, டைனோசர்ஸ். ஸோ இப்போ இந்த டைனோசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அந்த டைனோசரோட ஃபஸ்ட்டு அது எப்படி வந்துச்சு, அதுலேருந்து டைனோசர் யாரா அதுலேருந்து ஃபுல்லாக எல்லா டைப் ஆஃப் டைனோசர்ஸ் எல்லாம் பற்றி. ஸோ கிளியராக கிளாரிட்டியோட பிக்சர்ஸ், நிறைய பிக்சர்ஸோட. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மிக்கி மவுஸ் அந்த இதோட பிக்சரையும் சேர்த்து ஒரு சில்ட்ரனுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எல்லா டைப் ஆஃப் டைனோசர்ஸ் பற்றி எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்டு, வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற சில்ட்ரன் எல்லாம் பற்றி, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட ஹவுஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி ஒவ்வொன்றையும் பற்றி இதில் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்டு. ஸோ ஸ்போர்ட்டுங்கிறப்ப எல்லா டைப் ஆஃப் கேம்ஸு, அதோட ரூல்ஸு, அந்த கேமோட ரூல்ஸு, அதோட கோர்ட் எப்படி இருக்கும், அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், அதோட ரூல்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த இதில் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஸ்டோன் ஏஜ் டு ஸ்பேஸ் ஏஜ். ஸோ இது வந்து எப்படி வந்து ஹியூமன் பீயிங் எப்படி வந்தாங்க, அவங்களோட ஸ்டோரி அதெல்லாம் வந்து இருக்கும். எல்லா கண்ட்ரியோட இந்த இதுவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வண்டர்ஸ் ஆஃப் சி. இதில் வந்து ஃபுல்லாக சி கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி ஒரு டீட்டெயில்ஸு, பிளாங்க்டானில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மார்வல்ஸ் ஆஃப் சயின்ஸு. ஸோ இதில் சயின்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாமே, சயின்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். லைட்டு, சவுண்டு, மேக்னெட்டு, கிராவிட்டி, டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி. ஸோ எல்லாத்தோட பேசிக் கான்செப்ட்ஸும் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல பிக்சர்ஸோட இந்த புக்ஸ் இருக்கும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் புது புக்காகவே இருக்குது. ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 130.